ஒன்பது புள்ளி ரெண்டு. இதுல இன்டகிரேஷன் ஏ டு பி எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா லிமிட் எக்ஸ் டு இன்ஃபினிட்டி, அப்புறமா பி என்பது பெரிய எல்லை மைனஸ் ஏ, இது வந்து இந்த சின்ன எல்லை பை என். அப்புறம் அப்படியே என்ன செஞ்சிடணும், இப்படி சிக்மாவுடைய சிம்பல் போட்டு கீழே ஆர் ஈக்குவல் டு ஒன், மேல வந்து என், ஆர் ஆர் ஆனது ஒன்னுல இருந்து என் வேற அப்ளை பண்ணணும். அப்புறம் எஃப் ஆஃப்க்குள்ள சின்ன எல்லை பிளஸ் பெரிய எல்லை மைனஸ் சின்ன எல்லை, அப்புறமா ஆர் பை என், இது நம்மளுக்கு ஃபார்முலா. இன்டகிரேஷன் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் லிமிட் என் டு இன்ஃபினிட்டிவ் பி மைனஸ் ஏ பை என், அப்புறமா சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என், எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ இன்று ஆர் பை என், இது நம்மளுக்கு மதிப்பு. இத சுருக்கும் போது சில நேரங்கள்ல நம்மளுக்கு என்ன செய்யும், இப்படியே சிக்மா சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு ஒன் டு மேல வந்து என்ன இருக்கும், என்னாக இருந்து இதுல ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா இதனுடைய மதிப்பு கே என் அப்படின்னு நம்ம போடணும். பாருங்க இங்க கே இருந்தா கே என், இதுல ஒன் இருந்தா ஒன் என், ஃபைவ் இருந்துச்சுன்னா ஃபைவ் என், டென் இருந்ததுன்னா டென் என் அப்படி நம்ம என்ன செய்யணும் போடணும். இதுல கான்ஸ்டன்ட் இல்லாம ஆறு இருந்துச்சுன்னா இதனுடைய விரிவாக்கம் உங்களுக்கு இயல் எண்களினுடைய கூடுதல், ஆறு இருக்க இடத்துல ஒன் பிளஸ் அப்புறமா ரெண்டு மூணு நாலு அப்படியே என் வர கூட்டணும். அப்ப இதுக்கு என் இன்று என் பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னு வேல்யூ போடணும். ஆறு ஸ்குவேர்டாக இருந்தா இந்த ஆறு இருக்க இடத்துல ஒன் போட்டா ஒன் ஸ்குவேர்டு பிளஸ் டூ ஸ்குவேர்டு பிளஸ் த்ரீ ஸ்குவேர்டு அப்படி எக்ஸட்ரா இருந்து என் ஸ்குவேர்டு வர போடணும். அதனால நம்மளுக்கு இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என் இன்று என் பிளஸ் ஒன் இன்று டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ், இது ஃபார்முலா. சில இடங்கள்ல இப்படி ஆர் கியூப் வந்திருக்கும், அப்போ ஒன் கியூப் பிளஸ் ரெண்டு கியூப் பிளஸ் மூணு கியூப் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் என் கியூபுக்கான ஃபார்முலா என் இன்று என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் பவர் ஸ்குவேர்ட் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ஹோல் ஸ்குவேர்ட் அப்படின்னு நம்ம போடணும். இது இதனுடைய விரிவாக்கத்துல சில இடங்கள்ல இது நம்மளுக்கு பயன்படும். இன்டகிரேஷன் ஜீரோ டு ஒன்னு அஞ்சு எக்ஸ் பிளஸ் நாலு இன்று டிஎக்ஸ், இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இன்டகிரேஷன் போடணும். பேசிக் மெத்தட பயன்படுத்தி செய்யணும். பாருங்க அதுக்கான ஃபார்முலாவில் இது வந்து சின்ன எல்லை சரியா, அது வந்து ஏ, ஏ வந்து ஜீரோ, எல்லையினுடைய பெரிய மதிப்பு வந்து பி, இது வந்து ஒன்னு, உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். பாருங்க எக்ஸ் இங்க எஃப்க்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ் ஆனது ஐந்தால பெருக்கப்பட்டு நால கூட்டப்பட்டிருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்க எக்ஸ் இருந்துச்சுன்னா அஞ்சு எக்ஸ் பிளஸ் நாலு அப்படின்னு நம்ம போடணும். இப்போ நம்மளுடைய ஃபார்முலா இன்டகிரேஷன் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் என் டு இன்ஃபினிட்டிவ் பி மைனஸ் ஏ பை என் சரியா, அப்புறமா இப்படியே சம் உடைய சிம்பிள் போட்டுட்டு ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் F of A plus B minus A R by N, இது நம்மளுக்கு ஃபார்முலா. நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, இப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த F of உடைய வேலையை நம்ம முதல்ல செஞ்சுக்கலாம். F of A plus B minus A into R by N அப்படி இருக்கு. A என்பது நம்மளுக்கு 0, B என்பது 1. So A க்கு பதிலாக 0 போட்டுட்டேன், B க்கு பதிலாக 1 minus A, இந்த R N அப்படியே இருக்கட்டு. ஸோ ஏக்கும் பி மைனஸ் ஏக்கும் வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ ஏக்கு பதிலாக ஜீரோ, பிக்கு பதிலாக ஒன்னு, அதனால நம்மளுக்கு இதுக்குள்ள ஆர் பை என் மட்டுமே கிடைக்கும். ஸோ எஃப்க்குள்ள ஆர் ஆர் பை என். ஸோ எஃப்ல இங்க எக்ஸ் இருந்தா எக்ஸ் அஞ்சால பெருக்கி நாலு கூட்டணும், இங்க எஃப்க்குள்ள ஆர் பை என் இருந்துச்சுன்னா அஞ்சால ஆர் பை என்னை பெருக்கி நால கூட்டணும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்குதோ இங்க எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை என் இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன செய்யணும், அஞ்சு இன்று ஆர் பை என் பிளஸ் நாலு அப்படின்னு நம்ம இதை எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அடுத்தது நம்ம இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். B க்கு பதிலாக 1 மைனஸ் 0 பை n என்பது 1 பை n, அதனால லிமிட் n டு இன்ஃபினிட்டி 1 பை n. அப்புறம் இந்த சிக்மாவில் கீழே R ஈக்குவல் டு 1 மேலே n போட்டுருங்க.
இந்த f of r by n க்கு பதிலாக, சோ இதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 5rn plus 4, இதை இதை பயன்படுத்தலாம். இதை நம்ம தனியா எடுத்து நம்ம செஞ்சிட்டோம். இதை எடுத்து நம்ம தனியா எடுத்து இப்படி செஞ்சு வச்சாச்சு. அதனால இப்ப நம்ம என்ன செய்யணும் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த சிக்மா இருக்கு பாத்தீங்களா, சிக்மா ஆறுல இருந்து ஒண்ணு இந்த எண், இதை கொண்டு போய் உள்ளையும் இதை கொண்டு போய் உள்ளையும் நம்ம என்ன செய்யலாம், பெருக்கிக்கலாம். பெருக்கும் போது நம்மளுக்கு இதுக்கு முன்னால ஒரு ஒன்னு பை எண் இருக்கு, இதை இங்க கொண்டு போய் வரும்போது இந்த எண்ணையும் இந்த ஃபைவும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், அதை வெளியெடுத்துட்டோம்னா ஃபைவ் இங்க வரும்போது இங்க ஒன்னு இருக்கு அதனால ஃபைவ் ஆகவும், என்ன என்ன நம்ம பண்ணும்போது n ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெளி உள்ள வந்து நம்மளுக்கு ஆறு மட்டும் இருக்கும். இதுலயும் இந்த ஒன்னு பை என்ன நம்ம உள்ள கொண்டு போய் பெருக்கணும், நாலை வெளியெடுக்கணும், நாலை வெளியெடுத்துட்டா நாலு பை என், அப்புறமா சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஒன்னு டு என், அப்புறமா உள்ள வந்து ஒன் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஆறு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் அப்படியே என் வரை நம்ம போடணும். அதனால நம்முடைய ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா என் இன்று என் பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னு நம்ம போடலாம். இதுல ஆறு இருந்துச்சுன்னா என் இன்று என் பிளஸ் ஒன் பை டூ, இதுல ஒன் இருந்துச்சுன்னா நம்ம என் போடலாம். வெளியே பாருங்க நாலு பை என் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த என் ஸ்கொயருக்கு இந்த ஒரு எண்ணை நம்ம என்ன செய்யலாம், கட் கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்க இந்த கான்ஸ்டன்ட வெளியே எடுத்துட்டு இதை இந்த எண்ணை இந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். கொண்டு போனாக்கி நம்மளுக்கு n பிளஸ் ஒன் பை என் அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் என்ன என்ன கட் பண்ணிக்கலாம். இத ரெண்டு எலமெண்டாக இருக்கிறதால தனித்தனியா நம்ம பிரிக்கலாம். தனித்தனியாக பிரிச்சோம்னா n பை n அதை கட் பண்ணினா ஒன்னு ஆக ஒன்னு பை n இப்படி நம்மளுக்கு கிடைக்கும். இங்க என்ன இருக்கிறதெல்லாம் இன்ஃபினிட்டின்னு நம்ம அப்ளை பண்ணணும். லிமிட்டுக்கான வேல்யூ நம்ம போடும் பொழுது இதுல இன்ஃபினிட்டின்னு போட்டா ஒன்னு பை இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டியுடைய தலைகீழி அதாவது ஒன்னு பை இன்ஃபினிட்டி என்பது ஜீரோ. அதனால நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், அஞ்சு பை ரெண்டு இன்று ஒன்னு பிளஸ் நாலு. இந்த ரெண்டை கொண்டு போய் கொடுக்க பிரிக்கணும், அஞ்சு பிளஸ் எட்டு பை ரெண்டு பதிமூணு பை ரெண்டு. இன்டகிரேஷன் ஒன்னுல இருந்து ரெண்டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இன்று டிஎக்ஸ். இத நம்ம வந்து என்ன செய்யணும், பேசிக் மெத்தட பயன்படுத்தி இதுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க f of x என்பது இதுதான் நம்மளுக்கு f of x, நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. சோ நாலு கூட இந்த எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஒன்ன கழிக்கப்பட்டிருக்கு. f of x என்ற ஃபங்க்ஷன் ஆனது இந்த f குள்ள x இருந்துச்சுன்னா அந்த x ஸ்கொயர் பண்ணி நாலு பெருக்கணும், நாலு x ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு அந்த விதமாக இருக்கு. சின்ன எல்லை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து a ஒன்னு, பெரிய எல்லை வந்து நம்மளுக்கு b அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கான ஃபார்முலா இன்டகிரேஷன்ல a to b f of x dx equal to limit n to infinity b minus a by n sigma r equal to 1 to n f of a plus b minus a into r by n அப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இது நம்மளுக்கு ஃபார்முலா. இங்க b வர இடத்துல ரெண்டு, அப்புறமா நம்ம வந்து a இருக்க இடத்துல ஒன்னு அப்படி நம்ம அப்ளை பண்ணனும். நான் என்ன செய்ய போறேன்னா இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த f of value மட்டும் முதல்ல நான் செஞ்சுக்கிறேன். f of value f of a plus b minus a into r by n இருக்கு. ஏக்கு பதிலாக ஒன்னு, பிக்கு பதிலாக ரெண்டு, ஏக்கு பதிலாக ஒன்னு. சோ இங்க ஒன்னு இருக்கும், ரெண்டுல இருந்து ஒன்ன கழிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒன்னு, இந்த ஒன்ன கொண்டு ஆற பெருக்கணும், ஆர் பை என்ன பெருக்கணும், ஆர் பை என். இங்க முன்னால இருக்கக்கூடிய என் அப்படியே இருக்கட்டு. பாருங்க இவ்வளவு எக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னா நாலு இன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. பாருங்க உள்ள எஃப்க்குள்ள எக்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கொயர்டு பண்ணப்பட்டு நாலால பெருக்கி ஒரு ஒன்ன கழிக்கணும். சோ எஃப் குள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நாலால பெருக்கி அந்த வேல்யூவை ஸ்கொயர்டு பண்ணி ஒன்ன நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். இப்போ இத ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல நம்ம விரிச்சு எழுதலாம். அப்போ ஏ ஸ்கொயர்ட் ஒன்ன ஸ்கொயர்ட் பண்ணா ஒன்னு பிளஸ் பி ஸ்கொயர்ட் ஆர் பை என்ன ஸ்கொயர்ட் பண்ணா ஆர் ஸ்கொயர்ட் பை என் ஸ்கொயர்ட் பிளஸ் டூ ஏ பி. டூக்கு டூ போட்டுக்கலாம், ஏக்கு பதிலா ஒன்னு, பிக்கு பதிலாக நம்மளுக்கு ஆர் பை என் இருக்கு. சோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி ஃபார்மெட்ல எழுதிட்டோம். இங்க இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்னே இங்க எழுதிக்கலாம்.
இப்போ இந்த நாலை கொண்டு போய் உள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் பெருக்கும் போது இதுல நாலு கிடைக்கும், இங்க நாலு ஆர் ஸ்குவாட் பை என் ஸ்குவாட் கிடைக்கும், நாலையும் ரெண்டையும் பெருக்கினா எட்டு ஆர் பை என் கிடைச்சிடும். அப்புறமா இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒன்னு இருக்கு, இந்த மைனஸ் ஒன்னும் இங்க இருக்கக்கூடிய நாலையும் சேர்த்தா மூணு பிளஸ் நாலு ஆர் ஸ்குவாட் என் ஸ்குவாட் பிளஸ் எட்டு ஆர் பை என் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எஃப் ஆஃப் உடைய வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துட்டோம், இனிமே ஃபுல்லா ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். இன்டகிரேஷன் ஒன்னுல இருந்து ரெண்டு நாலு எக்ஸ் ஸ்குவாட் மைனஸ் ஒன்னு டிஎக்ஸ் லிமிட் பாருங்க, பிக்கு பதிலாக ரெண்டு இதுக்கு ஒன்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஒன்னு பை என் கிடைக்கும். இந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க எஃப் ஆஃப் உடைய வேல்யூவை நம்ம இப்படி எடுத்து சுருக்கி செஞ்சிட்டோம். ஸோ அதனால மூணு பிளஸ் நாலு ஆர் ஸ்குவாட் பை என் ஸ்குவாட் பிளஸ் எட்டு ஆர் பை என். இப்போ இந்த சிக்மாவும் ஆர் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு என் இருக்கு பார்த்தீங்களா, இதை இந்த மூணு எலமெண்டோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஒன்னு பை என்னையும் நம்ம சேர்த்துட்டு லிமிட் மட்டும் வெளியே இருக்கிட்டு பாக்கி இந்த ஒன்னு பை என் அப்புறமா சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஒன்னு டு என் இருக்கு பார்த்தீங்களா, மூணு எலமெண்டோட நம்ம இதை என்ன செய்யலாம் பெருக்கிக்கலாம். அப்போ இந்த மூணை நம்ம வெளியே எடுத்துட்டா மூணு பை என், அப்புறமா இந்த இடத்துல ஒன் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். இங்க நாலை வெளியெடுக்கணும், இந்த ஒரு எண்ணையும் வெளியெடுத்துடணும். நாலை இந்த இடத்துல வெளியெடுக்கும் போது நாலு பை என் கியூப் ஆர் ஸ்குவேர்ட் மட்டும் இங்க உள்ள இருக்கும். இதுல எட்டு பை என்ன வெளியெடுக்கும் போது இங்க எட்டு கிடைக்கும், இங்க ஏற்கனவே என் இருக்கிறதால என் ஸ்குவேர். சோ ஒன் இருந்தா ஆறு போடலாம், ஆர் ஸ்குவேர்ட் இருந்தா இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என் என்று என் பிளஸ் ஒன் என்று டூ என் பிளஸ் ஒன் பை டூன்னு போடலாம். ஆறு இருந்துச்சுன்னா என் என்று என் பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னு நம்ம போட முடியும். சோ அதனால பாருங்க நம்ம வந்து இங்க இதுக்கு பதிலாக என் போட்டாச்சு, ஆர் ஸ்குவேர்டுக்கு பதிலாக என் என்று என் பிளஸ் ஒன் டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த இதுக்கு பதிலாக என் என்று என் பிளஸ் ஒன் பை டூ அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணையும் எண்ணையும் கட் பண்ணலாம். இங்க என் ஸ்குவேர்டுக்கு பாருங்க என் கியூப் இருக்கு, இந்த எண்ணை கொண்டு போய் இங்க கட் பண்ணினா கீழே வந்து நம்மளுக்கு n ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய எண்ணையும் இங்க n ஸ்கொயரையும் கட் பண்ணினா கீழே n அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். தனித்தனி பின்னமாக பிரிக்கலாம். இந்த ரெண்டும் பெருக்கல் வடிவில் இருக்கு. எண்ணை கொண்டு போய் டூ எண்ணையும் எண்ணை கொண்டு போய் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்புறமா ஒன்னை கொண்டு போய் டூ எண்ணையும் ஒன்னையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணணும். அதனால பாருங்க இங்க மூணு அப்படி இருக்கு, இந்த ரெண்டு அப்படி இருக்கு. எண்ணை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணினா ரெண்டு n ஸ்கொயர், என்ன கொண்டு போய் ஒன்ன மல்டிப்ளை பண்ணினா என், அப்புறம் ஒன்னையும் டூ என்னையும் பெருக்கினா டூ என், ஒன்ன ஒன்ன மல்டிப்ளை பண்ணினா ஒன்னு. இங்க மேல பாருங்க இந்த நாலை கொண்டு போய் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணினா நாலு என் பிளஸ் நாலு அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இங்க ரெண்டு என் இருக்கு, இங்க ஒரு என் இருக்கு, அதனால மூணு என் அப்படின்னு நம்ம மாத்தலாம். இப்போ இந்த ரெண்டை கொண்டு போய் உள்ள பெருக்கும் போது நம்மளுக்கு நாலு என் ஸ்குவாட், இந்த மூணு என் ஸ்குவாட தனியா பிரிச்சுக்கலாம். மேல நாலு எலமெண்ட் இருக்கு, தனித்தனியா பிரிச்சுக்கலாம். சோ இந்த ரெண்டை கொண்டு போய் இங்க பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் பாருங்க, இந்த ரெண்டையும் சேருங்க, சேர்த்தீங்கன்னா மூணுன்னு கிடைச்சிருச்சு. மூணு என், மூணு என்ன ரெண்டால பெருக்கினா ஆறு என் பை மூணு என் ஸ்குவாட். சோ இந்த ரெண்டை கொண்டு போய் இங்க நம்ம பெருக்கும் போது ரெண்டு பை மூணு என் ஸ்குவாட். இங்க ரெண்டு உறுப்பாருக்கு தனித்தனியா எண் கொடுத்தோம் அப்படின்னா நாலு என் பை என் நாலு பை என் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சோ இங்க என்ஸ் கூட கட் பண்ணலாம், இங்க ஒரு எண்ணுக்கு இந்த ஒரு எண்ணை கட் பண்ணிக்கலாம், என்ன என்ன கட் பண்ணிக்கலாம். சோ இப்படி நம்மளுக்கு கட் பண்ணும் பொழுது இங்க மூணு கிடைக்கும், இங்க நாலு பை மூணு கிடைச்சிரும். இங்க ஒரு எண்ணை கட் பண்ணிருக்கோம், அதனால ஆறு பை மூணு என் அப்படின்னு நம்ம எழுதலாம். இதுல மாற்றமே இல்லை, இது அப்படியே இருக்கட்டு. இங்க என் என்ன கட் பண்ணினா நாலு, அப்புறமா நாலு பை என் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்ப பாருங்க என் வார இடத்துல இன்ஃபினிட்டி இந்த லிமிட்டா அப்ளை பண்ணணும். சோ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போட்டோம்னா இது ஃபுல்லா ஜீரோ ஆயிரும், சரியா? இன்ஃபினிட்டி கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ ஜீரோ. இங்கேயும் இன்ஃபினிட்டி போடும்போது இதுவும் ஜீரோ ஆயிரும், இந்த வேல்யூவும் ஜீரோவாக வந்துடும். அதனால என் வார இடத்துல இன்ஃபினிட்டி போடும்போது இந்த மூணு அப்படியே இருக்கும், நாலு பை மூணும் அப்படியே கிடைக்கும். இங்க கீழே என் இருக்கு, இன்ஃபினிட்டியை போட்டா இது ஃபுல்லா ஜீரோ, இதுவும் ஜீரோவாக வந்துடும். பிளஸ் நாலு போடுங்க, இதுவும் நம்மளுக்கு ஜீரோவாக வந்துடும். சோ இந்த நாலையும் மூணையும் கூட்டிருங்க, ஏழுன்னு கிடைக்கும். ஏழ இந்த மூணை கொண்டு போய் அப்படியே குறுக்க பிரிக்கனா இருபத்தி ஒன்னு பிளஸ் நாலு இருபத்தி ஐந்து பை மூணு என நமக்கு மதிப்பு கிடைத்திருக்கிறது.